நான் உங்க ஊருக்கு வரும்போது பீகார்ல இருந்து வாரணாசி வரைக்கும் கார்ல வந்தேன். வரும்போது என்கிட்ட ஒரு தம்பி, அண்ணே இப்படிப்பட்ட மேகசின் தான் தமிழ்ல வருதுன்னு சொல்லி கொடுத்தார். அதுல வேற சொல்லி சொல்றேன், எனக்கு பயம் கிடையாது. ஆசீர்வாத டிவிக்கு ஓனரும் உரிமையாளருமான சகோதரன் ஆலன் பால் எழுதியிருக்கிறார். குரூப் போட சொல்றேன், நானும் என் மனைவியும் கைய கோத்து எருசலேமில் ஜபிக்கும் போது பிதாவே இறங்கி வந்தார். ஒரு ஊழியக்காரனை காட்டி கொடுக்கிறதுக்காக அல்ல, ஒரு ஊழியத்தை குறைச்சு பேசினதல்ல, ஜனங்கள் திசை திருப்பப்படுவதற்கு நான் ஏற்றுக்கிறேன். யார் இறங்கி வந்தாங்களா? முதல்ல ஏசி இறங்கி வந்தாரா, இப்ப யாரும் இறங்கி வந்தாரா? மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர், காணக்கூடாதவருமா இருக்கு. ஒருவேளை தமிழ் டிரான்ஸ்லேஷன் சரியில்லைன்னா யாராவது இங்கிலீஷ் பைபிள் இருந்தா பக்கத்துல வாசிங்க, பிள்ளைங்க வச்சிருப்பாங்க கண்டிப்பா. மைக்கேல் வாசிங்கம்மா. Who alone has immorality? Oh, who alone has got immorality? Dwelling in unapproachable light. Dwelling in unapproachable light. Whom no man has seen. Whom no man has seen. Or can see. Can see. That is the right translation. That is what is Tamil. And நம்ம பெரிய ஃபோக்கஸ் பிரசங்கியாளர்கள். என்ன பிதா வந்தாரு, இவர் பிடிச்சாரு, அடுத்த இன்னொரு டிவிக்காரர் இருக்கு. அவர் சொல்ற பிதா உட்கார்ந்திருந்தாரு, ஏசு கிறிஸ்து உட்கார்ந்திருந்தாரு, நான் பக்கத்தில் போக முடியாம தூரத்தில் நின்றுட்டு இருந்தேன், ஏசு கிறிஸ்து கையை காட்டினாரு, கையை காட்டின உடனே நான் பக்கத்தில் போனேன், ஏசு கிறிஸ்து பிதாவை வச்சுக்கிட்டு என்ன சொன்னாரு, நீ ஹாலிவுட் ஸ்டைல்ல டிவி ப்ரோக்ராம் நடத்து. பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, புலிகர் திலகங்களை நம்பாதீர்கள். இவங்கெல்லாம் அடையாளம் காட்டி கொடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா ஆட்டி கொடுக்க வேண்டியிருக்கேன். நிறைய பேர் அந்த மயக்கத்தில் இருக்கிறாங்க. என்கிட்ட நிறைய வேண்டும் வரும், அண்ணன் இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? நான் இதெல்லாம் பார்த்ததான் சொல்றேன், நான் நேரில் பார்த்தது படிச்சதான் சொல்றேன். எனக்கு இமெயில் வரும், அண்ணன் இதை குறித்து என்ன சொல்லுகிறேன்? நான் எனக்கு நான் ஒரே ஒரு பதில் தான், சாத்தானே பொய் சொல்றதுக்கு இவங்கிட்ட தான் டியூஷன் எடுக்கிறாங்க. சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவும், அவன் டியூஷன் எடுக்கிறான். தேவனை அறிய வேண்டிய விதமாய் அறிந்து கொள்ளுங்கள், தேவ வசனத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ளுங்க. அதை பார்க்கிறேன், அதை பார்க்கிறேன், அங்க வருது, இங்க வருது, ஒண்ணு வராது, இங்க இருக்கிறது வராது, இங்க இருக்கிறது மட்டும்தான் வருது. தேவ ஜனமே சுதாரித்துக் கொள்.